Hi friends, welcome to SS Kitchen channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபினா மந்தி ஸ்பைசஸ் மசாலா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதற்கான பொருள்ல நான் இங்க வச்சிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து மல்லியில வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது வந்து மிளகு. இதுல நான் 1 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன். இது ஜீரகம். இதுலயே நான் 1 டேபிள்ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன் அளவுல தான் நான் எல்லாத்தையும் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் நான் பிரியாணி இலையில பெரிய இலையா நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். கிராம்பளையும் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். பட்டையில 2 எடுத்துக்கிட்டேன். ஜாதிகா மாசிக்கால ஒன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரை லெமன் வந்து சின்ன லெமனா இருக்கனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரை லெமன் தான் நமக்கு மசாலாக்கே ஒரு फ्लेவர் கொடுக்கும், தனி फ्लेவர். இந்த ட்ரை லெமன் நீங்க கடச்சா வாங்கிக்கலாம். அப்படி கடிக்கலனா நீங்க வீட்லயே நீங்க மேக் பண்ணிக்கலாம். இது எப்படி மேக் பண்றதுனா, லெமனை நீங்க வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில வந்து போட்டு உப்பு போட்டு நீங்க வந்து ஒரு கொதிக்க வச்சிட்டீங்கனா நீங்க வந்து நல்லேசா வெந்த சீருக்கு நீங்க மாடில போய் காய வச்சிட்டீங்கனா இந்த மாதிரி கலர் வந்துரும். இந்த மாதிரி கலர் வந்த சீருக்கு நீங்க வந்து எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சி நீங்க ஃப்ரிட்ஜ்ல போய் வச்சிட்டீங்கனா உங்களுக்கு எப்பலாம் உங்களுக்கு மந்தி இந்த மாதிரி மந்தி மசாலாலாம் செய்யணுமோ அப்பலாம் இந்த லெமன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். இத எப்படி நம்ம வதக்குறதுன்னு நான் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இத எல்லாத்தையும் நான் 1 கிலோ சிக்கனுக்கு தான் செய்றேன். நீங்க 2 கிலோ சிக்கனுக்கு நீங்க மசாலா செய்யணும்னா எல்லாத்தையும் நீங்க டபுள் டபுளா ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம எப்படி போய் வதக்குறதுன்னு நம்ம போய் பார்த்தறலாம். இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டுறலாம். மிளகு, பிரியாணி இலையில அப்புறம் எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் லெமனை வந்து வெட்டிக்க போறேன். ஏன்னா வந்து இதில் உள்ள கொட்டை வந்து நமக்கு புளிப்பு தன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி கொட்டையெல்லாம் நம்ம எடுத்து தான் போடணும். இல்லை கட்டி நமக்கு கசப்பு தன்மையை நம்மளுக்கு கொடுத்துரும். இதை நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கிறப்பே நம்மளுக்கு வந்து வாசனை வந்துடும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடில் வச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும். சிம்மிலே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தீச்சிடாமல் பொன்னிறமாக நல்லா வதத்து எடுத்துக்கணும். வறுத்து நமக்கு நல்லா வாடையே வருது. நம்ம தீயை விட்டுறக்கூடாது. முக்கியமாக இதை வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணி இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கு ஆஃப் பண்ணிடணும். இப்போவே நல்லா வாசனைலாம் வந்துருச்சு. நல்லா நமக்கு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வந்து ஆறணும். ஆறின சீக்கிரம் நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதிக்காய் மசிக்காய் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் மசிக்காய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா மிக்சியில் வந்து பிளேடு வந்து உடஞ்சிடும். அதனால் நான் இந்த குழவியில் வச்சு நான் தட்டிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு இதை வந்து உடச்சிக்கலாம். இப்போ நல்லா வந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி உடஞ்சிருக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதே எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா உடஞ்சிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்ட வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மசிக்காவும் இல்லையே போட்டுடணும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான்.
फ्रेंड्स मसाला मसाला इप्पा नमक रेडी इदा मंदी स्पाइस मसाला इंद वीडियो नम्म वंदु मंदी स्पाइस मसाला पात्तिरुक्कोम अडुत्त वीडियो नम्म मंदी एप्पडी सेय्यिरदु नम्म पाक्कलाम इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा मरक्काम बेल आइकनै क्लिक पण्णुंगा।